சேலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பாரம்பரிய தானியங்களால் செய்யப்பட்ட 108 வகை கொழுக்கட்டைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பாஜகவின் விவசாய அணி சார்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய கொழுக்கட்டை கண்காட்சி நடைபெற்றது. இதில் இயற்கை தானியங்களை கொண்டு 108 வகையான கொழுக்கட்டைகளை தயார் செய்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பாரம்பரிய இயற்கை தானியங்களை மீட்டெடுக்கவும் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக பாஜக விவசாய அணி மாநில செயலாளர் பார்த்தசாரதி தெரிவித்தார். விவசாயத்தை வச்சு நம்ம எத்தனை மேக்சிமம் நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ண முடியும்ன்ட்டு நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணதில் ஒரு 108 கொழுக்கட்டை வந்து நம்ம பாரம்பரிய தானியத்தை வச்சு நம்ம வந்து பண்ணலான்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது நாங்கள் வச்சு ஒன்று இப்போது டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிறோம். ஸோ இது இந்த இயர் இல்லாமல் மேடம் அக்கா சொன்ன மாதிரி இன்னும் வர எல்லா இயர்ஸ்க்கும் நாங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு பப்ளிக்கு டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.